பாடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கய மாமுகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே அப்படின்னு அடுத்த பாடல். இதுதான் முதல் பாடல் அப்படின்னு சொல்றோம். முதல் நம்ம பாடல் நெஞ்ச கணக்கிலிருந்து வந்து விநாயகரை நினைச்சு இந்த பாடல் நன்றாக அமையணும் அப்படின்றதுக்காக அவர் பாடினது. இதுல இருந்து முதல் பாடல்தான் ஆரம்பிக்கிறது. 51 பாடல்கள், 51 பாடல்கள், 51 அக்ஷரங்களை பீஜாட்சரங்களா சொல்லக்கூடிய அக்கரத்திலிருந்து சகாரம் வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய எழுத்துக்களையும் பேஸ் பண்ணி பண்ணதா சொல்றா. இந்த மந்திர சாஸ்திரத்தை நிபுணர்களா இருக்கவாள் இதுல எப்படி அது வருதுன்றதா சொல்றா. இத வேதாந்த பரமாக இதுக்கு அர்த்தம் சொல்றவாளும் உண்டு, நம்ம பக்தி பரமாவே போயிட்டு இருக்கலாம். ஏன்னா இங்க வந்து நிறைந்த வாரியா பார்க்கும்போது பக்தி தான் பிராதானியம் கொடுத்து திருப்புகள் எல்லாம் இருக்கிறதுனால நாமளும் பக்தியாவே எடுத்துட்டு இதுல பார்த்துன்னு போலாம் அப்படின்னு எனக்கு ஒரு தோன்றது. இதுல 101 பாடல்கள் இருக்கிறதா கூட சில பேர் சொல்றேன். அது சில பேர் இல்ல, 50 பாடல்கள் யாரோ பின்னாடி பண்ணி நடுவில் சேர்த்துட்டா அப்படின்னு சொல்றேன். இல்ல பல பேர் புத்தகமா போட்டு இந்தந்த பாட்டை பாடினா இதுக்கு இந்தந்த பலன்னு ஒரு ஒரு பாட்டுக்கு தலைப்பெல்லாம் கொடுத்து வேற போறோம். அது நமக்கு வேண்டாம். நம்ம வந்து நிஷ்காமியமா எதையும் பகவான் எதிர்பார்க்க நமக்கு என்ன கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும் இல்லையா. அழாத குழந்தைக்கோ அழாத குழந்தைக்கோ என்ன தரணும்னு அம்பாளுக்கு தெரியுன்ற மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதை அவன் கண்டிப்பா பார்த்து கொடுத்துருவான்னு நம்ம விரும்ப அந்த பாடல அர்த்தத்தை மாத்திரம் அனுபவிச்சு முடிஞ்சா அந்த பாராயணம் படத்துக்கு சௌரியமா இருக்கிறதுக்காக நம்ம பதம் பிரிச்சு பார்த்தோம்னா இதை சொல்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நம்ம கந்தர் சேட்டி கவச்சு சொல்ற மாதிரி கந்தரை பத்தி 5 நிமிஷத்துல சொல்ல முடியும். நம்ம அந்த ஒரு கோணத்திலேயே நம்ம பார்த்துன்னு போறோம். ஆடும் பரி அப்படின்னா ஆடும் பரி, பரின்னு சொன்னாலே குதிரைன்னு அர்த்தம். எங்க முருகனுக்கு அது குதிரை, நம்ம சிவபிரானத்தை கூட பார்த்தோம். நரியை பரியாக்கியவன் சிவபிரான் ஒரு திருவிளையாடல்ல நரியெல்லாம் வந்து பரியான குதிரையா மாத்தினா அர்த்தம். இங்க பரி அப்படின்னு நினைத்த வாகனம்னு தான் அர்த்தம். இப்ப சாதாரண சொல்லும் போது அவட்ல காட்ரேஜ் வாங்கியிருக்கான்னு நம்ம சொல்றோம். ஆனா காட்ரேஜ்னு சொல்லும் போது நம்ம என்ன மீன் பண்ண ஒரு அலமார் வாங்கியிருக்கான்னு சொல்றோம். ஆனா ஒரு காலத்தை வச்சு வெறும் காட்ரேஜ் மாத்தம் தான் மேனுபேக்சர் பண்ணிருந்தா வேற யாரும் கிடையாது. இப்ப காட்ரேஜ் அதை மாதிரி ஒரு ஆபீஸ்ல காட்ரேஜ் வாங்கிருக்க டேபிள் சேர் வாங்கியிருக்க அப்படின்னு ஒரு அப்படியே வழக்கத்துல வந்துருச்சு. எத்தனையோ பேர் பண்ணா கூட நமக்கு சொல்லும் போது பேரை சொன்ன என்ன ஞாபகம் வருது அப்படிதான். ஒரு ஊரையே சொல்லும் போது வந்து குன்னக்குடி அப்படின்னு சொல்லும்போது முருகன் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வந்துடுது. பழனி அப்படின்னு சொல்ல ரெண்டாயிரம் பழனின்னு ஞாபகம் வருது. அந்த ஊர்ல மத்த எத்தனையோ விசேஷங்கள் இருந்தா கூட திருச்சீர் அலைவாய் அப்படின்னு செந்தில்பதி திருச்செந்தூர் அலை வாய் திருச்செந்தில் அப்படின்ற இடத்துல அலை வந்து கால் வந்து மோதல் தான் சாமி மேல அப்படிப்பட்ட அது ஒண்ணு சொன்ன உடனே நமக்கு என்ன தெரியும் ஏதோ மனசுல வச்சுட்டா அது ஞாபகம் இல்லையா. இங்க பரிங்கிற போது என்னன்னாக்க பரினா குதிரைன்னு தான் அர்த்தம். ஆனா சாதாரண பரி மிருகங்கள் மிருகா அப்படின்னு சொல்லும்போது சமஸ்கிருதத்துல சாதாரண மிருகங்களையும் சொல்லலாம். மிருகான மான்னு சொல்றான் பிரத்யேகமா சொல்லும்போது மானா சொல்றா மிருக நயரி அப்படிங்கிற சொல்லும் போது மான் மாதிரியே கண்ணை உடையவள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண மிருகான்னு சொன்னாக்க அதுக்கு வந்து மிருகங்கள் அப்படின்னு அர்த்தம் இருக்கு மாதிரி இங்க பரின்னு சொல்லும் போது சாதாரண பதன குதிரைன்னு சொல்லலாம். பரின் போது குதிரையும் ஒரு வாகனமா இருக்கு அதனால வாகனங்கள் பொதுவா இருக்கணும்னா ஆடும் பரியினர். நீங்க குதிரைன்னு சொல்லிட்டு வந்து வெறும் பரின்னு சொல்லியிருந்தா அது ஓடுறதுதான் குதிரை. ஆனா இவனுடைய பரி குதிரை இருக்க இது ஆடும். இந்த முருகனுடைய பரி இருக்க அது வந்து அந்த வாகனம் வந்து ஆடுறதான். அந்த மயில் மேல தானே ஏறிட்டு உலகத்தையே சுத்தி வந்தான். மாம்பழத்தை வாங்கினான் அவனுக்கு கிடைக்காதா மாம்பழம் இந்த உலகத்தை சுத்தி வந்தா ஏமாந்து போயிடும் தெரியாதா. ரெண்டு பேரும் நாடகம் போட்டான். பிரணவம் யாருன்னா மகாகணபதி பிரணவம், பிரணவத்துடைய சொரூபம் அர்த்தம் யாருன்னா அது வந்து சுப்பிரமணிய சுவாமி. இவர் ரெண்டு பேரும் சின்ன நாடகம் போட்ட உலகத்தை புரிய வைக்கிறத நீ இப்படி பண்ணுங்க நான் அப்படி பண்றேன் இது நல்லது கெட்டது ஒரு காயின் ரெண்டு பக்கம் இருக்குன்ற மாதிரி இருட்டு வெளிச்சம் பகல் இரவு நல்லது கெட்டது இருக்கு மாதிரி இது இப்படி பண்ணும் இது இப்படி பண்ணக்கூடாது நீ இப்படி பண்ணணும் காமி நான் இப்படி பண்ணக்கூடாதுன்னு காமிக்கிறேன் ரெண்டு பேரும் போயிட்டு வந்தா. இது இந்த பெரிய பழுத்தனால அவருக்கு பெரிய அவரே முதிர்ந்த கனி இல்லையா அவருக்கு போயிட்டு வந்தாலே அவர் இந்த பரியில் தான் ஏறி போனார். பரியின் இங்க வாகனம் அர்த்தம். இது ஆடும் பரியின் ஆடும் பரின்னு ஆடக்கூடிய வாகனம். ஆடக்கூடிய வாகனம் என்ன அழகாக நர்தனம் பண்ணக்கூடியது மயில். மயில் நீங்க பாக்கலாம் சித்த கேக்கி கனாகனாங்க லலிதாசாஸ்திரத்தை வச்ச பக்தருடைய மனசுல அம்பா வந்து அந்த மேகத்தை பார்த்த மயில் மாதிரி ஆடுறான். கனத்தை மேகத்தை பார்த்த மயில் எப்படி ஆடுமோ அது மாதிரி பக்தருடைய மனசுல உட்காந்து அந்த அவ ஆடுறான் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து அந்த மேகத்தை பார்த்தோட மயில் ஆடும் காண மயிலாடன்னு ஒரு பாட்டு கூட நம்ம ஆடணும் அப்படி அந்த கனத்தை மேகத்தை பார்த்தோன்னு மழை வரப்போது முன்னாடியே தெரியுமா மழை வரப்போது தெரியும் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தொகையை விரிச்சு தலைச்சல்னு ஆட ஆரம்பிச்சிடும்.
அப்படி அது ஆடும்போது தோகையை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். அதுவும் நாலு பேர் அட்மையர் பண்றான்னு தெரிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்சம் நன்னாவே ஆடுமா, அந்த தோகையை திருப்பி திருப்பி காமிச்சு ஆடுமா, அதை சொல்லுவான். அது பார்த்தவாளுக்கு தான் அந்த அனுபவம் தெரியும் நினைக்கிறேன். அதை வந்து நம்ம ரொம்ப ரசிக்கிறோம் அப்படின்னாக்க அது கூட ஒரு ஆழகண்ட சமுத்திரம் கோஷிக்கும் சொல்லா பாருங்க. அது மாதிரி இது மனுஷனா இருக்கும், நம்ம ரசிக்கிறான்னு கொஞ்சம் நல்லாவே ஆடாமிச்சு தோகையை திருப்பி சுத்தி சுத்தி எல்லாம் காமிச்சு ஆடும் அப்படின்னு சொல்லுவான். அப்படி ஆடக்கூடிய அழகா ஆடக்கூடிய அந்த மயில் வாகனம் வேல் கையில வேலாயுதத்தை வச்சிருக்கான். அணி சேவர் அழகான அணினா ரொம்ப அழகானதுன்னு அர்த்தம். அணிந்திருக்கக்கூடிய கையிலே அணிந்திருக்கூடிய கையில வைத்திருக்கக்கூடிய அந்த சேவல் கொடி, இந்த மூணு இருக்கு. இந்த சூரபத்மன சம்ஹாரம் பண்ணோன்னே அவன் வேலாகவும் சேவலாகவும் மாறி வந்தான். வேலை என்ன பண்ணா கையில ஆயுதமா வச்சிருந்தா, சேவலை சேவலும் மயிலாகவும் வந்தான், மயில வாகனமா இருந்தா சேவல கொடியில வச்சிருந்தார். வேல் எப்படி கிடைச்சதுன்னா சூரசம்மானம் போடுறதுக்காக அம்பாலே தன்னுடைய சக்தியெல்லாம் வேலா அதில் ஆவாகனம் பண்ணி வேலா கையில கொடுத்தா, அந்த சக்தி ஒரு ஆயுதமாக கையில கொடுத்தா அவனுக்கு சக்தி தரன்ட்டு. வால்மீகி ராமாயணத்துக்கு கூட ராமன் எப்படி போனான்னா, ராமன் வந்து எப்போ ராமம் சக்தி தரோபமங்கிறார். ராமன் சக்தி தரனான சுப்பிரமணிய சுவாமிக்கு சமமாக விஸ்வாமித்தர் நடந்து போனாராம். அவன் வேலை வச்சுன்னு போனான், வந்து வில்ல வச்சுன்னு போனான், போறது எப்படி இருந்ததுன்னு அந்த முருகனுக்கு முருகனையே பார்க்குற மாதிரி இருந்ததுன்னு அவங்க வியாக்கியானத்தை சொல்றார். அப்படி வந்து கையில வேல் வச்சிருக்கான். இந்த மூணு எதுக்கு உபமானம் அப்படின்னு கேட்டா, இந்த வேல் சேவல் கொடியா இருக்கு, மயில் வாகனமா இருக்குன்னு பார்த்தோம். வேலுக்கு என்ன வேலை? வேல் கையில இருக்கு. பகவான் யார் யார் சம்ஹாரம் பண்ணோம்னா அதுக்கு யூஸ் பண்றான்னு சொல்றோம் இல்ல. ஆனது அறிவினுடைய சின்னமாக வேல் இருக்கு அப்படின்னு சொல்றான். அது எப்படி அறிவுடைய சின்னம் அப்படின்னா, சாதாரண அறிவு எப்படி இருக்கணுமா சிம்பாலிக்கா அதை சொல்ற. அறிவு வந்து ரொம்ப ஆழமா இருக்கணும், ஆழ்ந்த அறிவு இருக்கணும், நுண்ணிய அறிவு சொல்லணும். அது அதுக்கப்புறம் கூர்மையான அறிவு, ஷார்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லல, கூர்மையா நுண்ணிய அறிவு இருக்கணும். அப்புறம் அகன்ற அறிவு இருக்கணும், பரந்த அறிவுனா நிறைய படிச்சிருக்கணும். அதாவது கடல் மாதிரி கற்றது கை மண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்னு யாரு அம்பாலே சொல்றான், சரஸ்வதியே சொல்றான். படிச்சதா ரொம்ப கம்மி, இன்னும் படிக்க வேண்டிய நிறைய இருக்கு. உபநிஷத்துல கூட சொல்லுவாரு, ரிஷி வந்து தபஸ் பண்ணார், இந்திரன் வந்தான், எனக்கு 100 வயசை கொடுன்னு கேட்டா, எதுக்குன்னா அந்த வந்து வேதத்தெல்லாம் நிறைய படிக்கணும் கரைச்சி குடிக்கணும். சரி 100 வருஷம் ஆச்சு, திருப்பி வந்தான், வந்தானா என்ன வேணும் இன்னொரு 100 வருஷம் கொடு, இப்படியே 300 வருஷம் ஆயிடுச்சு. என்ன 100 ரூபா கொடுத்துருக்கேன்னா என்ன லிமிட் முடிஞ்சு பார்த்து இருக்கனால அவனுக்கு கொடுக்க முடியாது. 100 வருஷத்தை என்ன பண்ண, 300 வருஷம் அது நான் படித்தேன் வேதம் சொன்னா, நீ படித்த வேதம் பார்த்து துளியூண்டு சின்னதாக குவியல் மாதிரி இவ்வளோதான், நீ படிக்க வேண்டியது இருக்கே அது பார்த்து பெரிய மலை எமய மரம் அவ்வளோ பெருசு இருக்கு, எத்தனை ஜென்மம் எடுத்தா படிக்க முடியும்? அறிவு பரந்த அறிவு, ஆழ்ந்த அறிவு, நுண்ணிய அறிவு வேணும். ஆனால் ஒரு ஜென்மத்தில் முடிக்கலாம் முடியாது, உனக்கு இவ்வளோதான் இந்த ஜென்மாவில் பிராப்தியனும். அது மாதிரி அறிவு இப்படி இருக்கணும்னா வேல் அதே மாதிரி இருக்கணும். எப்படி அறிவு இருக்கணுமோ அது மாதிரி வேல் இப்படி இருக்கான். அந்த தண்டு நீண்டு ஆழமாக இருக்கிறது, ஆழ்ந்த அறிவுக்கு தண்டு இருக்க. அந்த இடை இருக்கு பார்த்தா, அதனால அது வந்து அகண்டு பறந்துருக்கு வேல். அது மாதிரி என்ன பண்றதுனா, வேலுடைய இது அப்படி அகண்டு பறந்துருக்கு மாதிரி அறிவும் அகண்டு பறந்துருக்குமா. எப்படி வேல் உன்னுடைய கூர்ப்பா இருக்கோ அது மாதிரி அறிவும் கூர்ப்பா ஷார்ப்பா இருக்கணுமா. அந்த ஞானத்தினுடைய சிம்பலா கையில வச்சிருக்காங்க. அவன் ஞான தேசிகன் பேர் சுவாமி அருணகிரிநாதோட ஞான தேசிகன் சொல்றாரு. தேசிகன்னா குருன்னு அர்த்தம். தேசிகன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு ஒரு பர்டிகுலர் சம்பிரதாயத்தில் ஃபாலோ பண்ற வார்த்தையாக நம்ம நினைச்சிருக்கோம், அப்படி இல்லை. தேசிகன்னா குருன்னு அர்த்தம். இங்க ஞான தேசிகன், ஞானத்தை ஊட்டக்கூடிய தேசிகனா அவன் உட்கார்ந்து இருக்கான். அவன் கையில ஆடும் பரி வேல் அணி சேவல் வச்சிருக்கான். இதை பாடும் பணியே பணியாய் அருள்வாயினர். இதை பத்தி என்னாலும் நான் பாடிக்கொண்டிருக்கணும். ஏன்னா மயில பிந்துக்கு உபமானமாகவும் சேவல நாதத்துக்கும் வேல ஞானத்துக்கும் சொல்றேன். இந்த மூணு ரொம்ப முக்கியம். இந்த இதை கையில வைத்திருக்கே இதை பாடணுங்கிறவர். முருகன் கையில இருக்கக்கூடிய அழகு அணிகளை பாடினாலே முருகனை பாடின மாதிரி சாதாரண நம்ம வந்து பாக்குறோம். பகவான ஸ்தோத்திரம் பண்றோம், பகவானோட அடியார்களை ஸ்தோத்திரம் பண்றோம், பகவான சார்ந்த விஷயங்களை ஸ்தோத்திரம் பண்றோம், அதை புகழ சொல்றோம். அது சொல்லும்போது பகவானுக்கு ஒரு பெருமை வந்துடும். நம்ம நம்ம மேல பக்தியோட நம்ம சார்ந்தவாமலையும் அவளுக்கு ஒரு அன்பு இருக்கே, அதுக்காக இந்த அன்புக்காக அவர் பாடுறார். இப்படி பாடும் பணியே பணியாய் அருள்வான். எத்தனையோ பணி இருக்கே, அது எதை வேணாலும் பண்ணலாமே. என் கடன் பணி செய்து கிடப்பதேனர். என்னுடைய இந்த உலகத்தை நான் பிறந்து வாழ்க்கை பிறவி எடுத்ததனுடைய முக்கியமான இது காரணம் என்னன்னா, நான் பணி செய்யணும்னு. என்ன பணி வேணும்? ஒத்தத்துக்கு ஒரு விதமான பணி இருக்கும். இவர் என்ன பணி கேட்கிறோன்னா, பகவானை பாடுறது, வேலை பாடுறது, சேவலை பாடுறது, மயிலை பாடுறது எனக்கு பணியா இருக்கணும். எப்பாத இதையே பண்ணிருக்கணும். யாரை பார்த்து கேட்கிறார் பாருங்க, தேடும் கய மாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. தேடும் கயமாபுகனை செருவில் சாடும், செருவில்னா யுத்தத்துல, சாடும்னா பாஞ்சி பாஞ்சி சண்டை போட்டாராம். கஜமுகாசனோட கணேஷ் வந்து பாஞ்சி பாஞ்சி சண்டை போட்டாராம். இந்த விநாயகர் எப்படி தோண்டினார்னு சொல்லும் போது,
அம்பாலும் பரமேஸ்வரனுடைய சுத்தி வந்து போது ஒரு சிவத்துல பாக்கலாம். அங்க வந்து பிரணவம் ரெண்டு சுரூபமா தெரியுதான். ஒண்ணு வந்து சமஷ்டி பிரணவம் இருக்கா, ஒண்ணு வெஷ்டி பிரணவம் இருக்கான். இந்த ரெண்டு பேரும் சேர்த்து பார்க்கும்போது ரெண்டு ஐக்கியமாய் அதுல இருந்து விநாயகர் பிரம்மனா தோண்டிட்டா அப்படிங்கிற அது தோன்றும் போது எப்படி சொன்னா கஜமுகத்தோட தோணும். ஏன்னா கஜமுகன்னு ஒரு ராஜா, ஒரு அசுரன் இருந்தான். அவன் என்ன வரம் வாங்கிட்டான்னா என்ன மாதிரி ஒருத்தனால்தான் நான் சாகணும். ஏன்னா அந்த மாதிரி துர்லபமான ஒரு பிறவி, அப்படிப்பட்ட ஒரு பிறவி. அது மட்டும் இல்ல, ஸ்திரீ புருஷாருடைய இது இல்லாதே ஒரு ஒரு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை கஜமுகனா இருக்கணும், அப்பேற்பட்டவனால்தான் எனக்கு சாகன் கேட்டுட்டான். இது இந்த மாதிரி பிரணவ சுரூபமா விநாயக பெருமா தோன்றியதாக ஒரு ஐதீகம் இருக்கு. அவர் கஜமுகாசுரன் சண்டை போட்டார், தேடி தேடி சண்டை போட்டார், சண்டை போட்டு கடைசியில அவன் தோத்து போயிட்டான். ஆனா அவன் சம்ஹாரம் பண்ணல, அங்க வந்து நிகரமே பண்ணல, அனுகிரகம் தான் பண்ண. என்ன பண்ணானா, அவனை மீஞ்சு அவன் வந்து பெருச்சாலியா வந்து சண்டை போட்டான். அந்த பெருச்சாலி மீஞ்சூரா சின்னதா பண்ண ஏறி உட்காந்துட்டான். இது என்ன முடியுமா, இவ்வளவு பெரிய ரூபமான பிள்ளையார் என்ன வெயிட் இருப்பார் பாருங்க, ஒரு சின்ன பிள்ளையார் கல்லு பிள்ளையார் வந்தா எவ்வளவு வெயிட் இருக்கு. அந்த பிள்ளை அந்த மீஞ்சூர் மேல உட்காரலாமான்னு உட்கார்ந்தார். எப்படி உட்கார்ந்தான்னு, அவர் தனக்கு வெயிட் டெய்லர் பண்ணிட்டாராம். எப்போ ஒரு வாகனமா வந்துருத்தோ அந்த வாகனமான மீஞ்சோருக்கு எவ்வளவு வெயிட் தனக்கு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டாராம். அந்த கஜமுகாசன சொல்லும் போது அவன் யாரை எதிர்த்து சண்டை போடுறது தெரியாத திம்பு பிடிச்சி அலைஞ்சு இருந்தானா, அங்கங்க தேடிட்டு இருக்கான். எப்படி தேடினா பாருங்க, அவன் தேடும் கயமாமுகன் செருவில் தேடும் கயமா, யாரோட சண்டை போடலான்னு. இந்த நாராயண பட்டத்தில் சொல்லும் போது வராகத்தாரத்துல ஒரு ஸ்லோகம் சொல்றார், ஹிரண்யாட்ச மகா சுரேந்திரக ரணாய தாவன்னு அனவாத்த வைரிங்க. ஹிரண்யாட்சன் மகா சுரேந்திரன், மகா அசுரேந்திரன், மகா அசுரேந்திரன். அவன் பெரிய ராட்சசன். அவன் என்ன பண்ணான், ரணாய யுத்தத்துக்காக சண்டை போறதுக்காக தாவன் அங்கங்க ஓடினான். ஓடிக்கொண்டு என்ன பண்ணான், அனவாப்த வைரின், அவாப்த எதிரி அடைஞ்சிட்டான். அனவாப்தன்னு அடையல, ஒரு எதிரி எங்கெங்க தேடினே கிடைக்கல, அப்படி கிடைக்காத எதிரியே கிடைக்காது அங்கங்க தேடினானா. அது மாதிரி அந்த கஜமுகாசனம் தேடும் கஜமாகவும் செருவிழந்தார். யுத்தத்துக்காக சண்டை போடுற ஆள் கிடைக்கலன்னு தேடிந்தான். அவனை சாடும் தனி யானை சகோ, தனி யானை அப்படின்னா தனி யானைன்னு தனித்திருப்பவனை பிரம்மச்சாரியாச்சா நம்ம பொறுத்த வரைக்கும். விநாயகர் பிரம்மச்சாரி இல்லையா, வடநாட்டுல எல்லாம் வந்து சித்தி புத்தி நம்ம ஊரே வச்சிருக்கான். வல்லபா கணபதிங்கிறோம், எத்தனையோ சோடச கணபதி, சோடச கணபதி போய் 32 கணபதி வந்து 32 போய் 64 கணபதி ஆயிடுச்சு. இங்க நீங்க மகாராஷ்டிரம் எல்லாம் போனா அஷ்ட விநாயகன் ஒரு கோயில் இருக்கு. இப்படி அந்தந்த ஊர் ஐதிகத்துக்கு தகுந்த மாதிரி வச்சிருந்துருக்கா. இவன் தனி யானை சகோதரன், தனி யானைனாக்க யானையினுடைய சகோதரன் ஆடு முருகன். தனி யானை, தனியார் கூட யானையினுடைய சகோதரன் இல்ல. இப்ப தனி யானை தனித்த தன்மையுடைய யானை முகன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா இங்க தனியானேன்னு அவன் நம்ம ஊர் பிரகாரம் பிரம்மச்சாரியா தனியா இருக்கான். அங்கங்க பார்த்தா வந்து ஒரு ஒரு இதுல அரச மரத்துக்கிடையே உட்காந்துருக்கான் இல்லையோ. அப்படிப்பட்டு தனியாக உட்கார்ந்து கொண்டு தனியாகவே சென்று அந்த கஜமுகாசுரனோட தனியாகவே போரிட்டு அவனை சாடும் தனியானை தானாகவே இந்த போர் புரிஞ்சு அவனை வென்று அவனை மூஷிக வாகனமாக ஏற்றுக்கொண்டாரு அந்த கணபதியினுடைய சோதரனே. அப்பேற்பட்ட கணபதி அவளை பொழியக்கூடியவர். அவரை முதல்ல அவர் நினைச்சிருந்து அவர்கிட்ட ப்ரே பண்ணி எனக்கு நீ அருள் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அடுத்த பாடல் என்ன பண்றாருன்னா, எனக்கு எப்படிப்பட்ட ஒரு பாடக்கூடிய பணியையே கொடு அப்படின்னு. பாடும் பணியே பணியாய் அருள்வாய், பழனிமலை உறையும் பரமதயாளா. பாடும் பணியே பணியாய் அருள்வாய், நாடும் பொருள் கைகூட சுதிலய நாதமுடல் பக்தி பரவசமாய் உன்னை. பாடும் பணியே பணியாய் அருள்வாய், பழனிமலை உரையும் பரமதயாளாவுனை. பாடும் பணியே பணியாய் அருள்வாய், ஓதும் வேதத்தின் பொருளானவனே ஓம்கார வடிவே ஒப்பிலாகுகனே. பாதம் மரவா பிறவிகள் எடுத்து, பாதம் மரபா பிறவிகள் எடுத்து பன்னெடும் காலம் உனையே நினைந்து, பன்னெடும் காலம் உனையே நினைந்து. பாடும் பணியே பணியாய் அருள்வாய், பழனிமலை உறையும் பரமதையா உன்னை. பாடும் பணியே பணியாய் அருள்வாய். இவருக்கு எத்தனை இது வந்து இந்த பாடலுக்கு
ஒத்துவர மாட்டுங்கிறத நம்ம இங்கே எடுத்துருக்கோம். இப்படி ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கஜ மாமுகனை. அந்த கஜங்கிறத தமிழ கய கய மாமுகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணி அந்த சுவாமியை நான் உன்னை பற்றி பாட போகிறேன், இந்த பாடுற பாடல்கள் வந்து நீ ஏற்றுக்கணும், என்னென்னைக்கு என்னுடைய லைஃப்ல வந்து உன்னை பாடின்னு இருக்கக்கூடியதாகவே எனக்கு வந்து நீ இதை நீ கொடுக்கணும், இந்த அருளை நீ பண்ணணும் அப்படின்றார்.